இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு மகா நடிகனை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கிளிப்பிங்க பாத்துருங்க. தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, நான் நினைச்சா தமிழ் தேசிய அரசியலையும் என் பக்கம் திருப்பிடுவேன், அவ்வளவு ஆதரவாளர்கள் என் பக்கம் இருக்காங்க, அவ்வளவு பேர் என்னுடைய போஸ்ட்களை ஃபாலோ பண்றாங்க, என்னுடைய வீடியோக்களை ஃபாலோ பண்றாங்க. இதுல எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதையும் மீறி நீங்க என்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்களா? என்கிட்ட ஆதாரம் கேட்கிற நீங்க மதன் கிட்டையும் ஆதாரம் கேட்கணும்ல. குறைந்தபட்சம் உங்ககிட்ட கார்த்திகை செல்வன் எப்ப ஜாதி கேட்டார்னு ஆதாரம் கேட்கணும். உன்னுடைய போன் ஸ்கிரீன் சேவரா, உன்னுடைய பேஸ்புக் ப்ரொஃபைல் டிபியாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்ததற்காக உன்னை வேலை விட்டு நீக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை கொடு நீங்க கேட்கணும். உன்னை ஜென்ராம் அவர்கள் தான் காவிரி நியூஸை விட்டு வெளியே தள்ளினார் என்பதற்கான ஆதாரத்தை கொடு நீங்க கேட்கணும். உன்னை வென் டிவியில் இருந்து திமுக தான் வெளியேற்றியது என்பதற்கான ஆதாரத்தை கொடு நீங்க கேட்கணும். ஆனா அது எதுக்குமே ஆதாரம் கேட்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஆதாரம் கேட்பீங்க. மதன் சொன்ன விஷயங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் போய் இந்த கிளிப்பிங்ல மதன் ரவிச்சந்திரன் பத்தி பேசுறது தமிழ் தேசியம் பேசுற தமிழ் தேசியவாதி பேச தமிழா பேச அப்படின்ற யூடியூப் சேனலோட ஓனர் ராஜவேல் நாகராஜ். இங்க ராஜவேல் நாகராஜ் என்ன பேசுறாரு அப்படின்றது அடுத்தது பார்ப்போம். முதல்ல இங்கே மதன் ரவிச்சந்திரன் எனக்கு எப்படி அறிமுகமானார்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி ஒரு வீடியோ பண்றாரு சேவ் ஜேர்னலிசம் அப்படின்னு. இந்த சேவ் ஜேர்னலிசம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து உண்மையிலேயே ஆதரிக்கிறேன் அப்படின்னா மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ஆரம்பிக்கிறேன். இந்த மதன் ரவிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, ஊடகத்துறை ஒரு ஒரு குரூப்போட கட்டுப்பாட்டுல இருக்கு, அந்த குரூப் இந்த இவர் வந்து எவ்வளவு காயப்படுத்திருக்கு, ஒரு தனி மனிதனா இன்னைக்கு வந்து இந்த பொதுவெளியில அதை பேசுறாரு, சோ இவருக்குதான் என்னோட சப்போர்ட்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் யாரையா அவனை போய் பார்ப்போம்னு சொல்லி இங்க தமிழ் பொக்கிஷம் விக்கியோட அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து மதன் ரவிச்சந்திரன் சேனல் விஷன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் போறேன். அங்க போய் பார்க்கும்போது அங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ பண்ணியிருக்கான். இந்த வீடியோல சொல்லும் போது நான் ரொம்ப வந்துட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் பண்ணணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட், அதுக்காக முறையா 3 மாசம் வந்து ஜேர்னலிசம் கோர்ஸை பண்ணேன். கோர்ஸை பண்ணிட்டு நான் வேலை தேடும் போது நிறைய இடங்கள் எனக்கு வேலை நிராகரிக்கப்பட்டது. ஒரு இடத்துல நான் இன்டர்வியூ உள்ள போய் பேசும்போது உனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க, நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப சொல்லும்போது இந்த மாதிரி வேற யாராவது தலைகள்ல சொன்னா பிரச்சனையாகுமோன்னு தெளிவா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவும் நான் வந்துட்டு பிரபாகரனை பிடிக்கும் சொல்லியிருந்தேன், தலைவர் பிரபாகரனை பிடிக்கும் சொல்லியிருந்தப்போ அதுக்கும் எனக்கு வேலை கிடைக்காம போச்சு. அடுத்த தடவை என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ எப்படிடா இன்டர்வியூ செலக்ட் ஆனா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்ன டாக்டிக்ஸை வச்சு வெறும் 500 ரூபாயில நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதாவது பெரியார் படம் போட்ட ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் அந்த டிஷர்ட்டோட போனதுனால எனக்கு வேலை கிடைச்சி அப்படின்ற மாதிரி ஒரு கர்டசியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான அடக்குமுறைகள் இருந்துச்சு, ஒரு மாதிரியான ஊடகங்கள் தர்மமே எதுவுமே இல்லாம இங்க வந்து ஒரு குரூப்போட கையில தான் இதெல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அந்த குரூப் தான் சொல்றதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கான தனி சுதந்திரம், நமக்கான சுதந்திரம் இங்க எதுவுமே கிடையாது, ஊடகத்துக்கான சுதந்திரம், ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான சுதந்திரம் எதுவுமே கிடையாது. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரிதான் நான் பாதிக்கப்பட்டேன். இப்போ அந்த சேனல் விஷயம்ல நான் பண்றதுக்கு கூட காரணம் இதுதான், பெரிய பொருட்செலவுன்றதுனால 2-3 பார்ட்னர்ஸ் செய்துதான் இந்த சேனல் கூட நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்டசி, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. நான் கூட ஃபீல் பண்ண, ஐயோ மதன் ரவிச்சந்திரன் உண்மையிலேயே இவ்வளவு கஷ்டப்படுறேன், இங்க பெரியார் சித்தாந்தத்தை பேசுற அயோக்கிய பயலுக்கு எப்படி இப்படி பண்ணலாம், பெரியாரே சொன்னது இந்த மாதிரி ஆதிக்கத்தை எதிர்க்கணும்ன்றதுனா இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு மாதிரியான அந்த ரெஃபரன்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறது தான் திறமை வெளியே வராதுன்றதுக்காக தான் அவர் இவ்வளவு கஷ்டப்படுறது, அடக்குமுறைகளை தாண்டி தானே எடுத்து போறனாரு. அப்படி இருக்கிறப்ப அவரை பின்பற்ற இவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே எனக்கு கோபம் வந்துச்சு. அடுத்து நான் பண்ண வீடியோ கூட சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மதன் ரவிச்சந்திரன் பத்தியும் மதன் ரவிச்சந்திரன் சொன்ன ரெஃபரன்ஸை பத்தியும் நான் பேசியிருந்தேன். இது தாண்டி அதுக்கு அடுத்த நாளே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, அதுதான் இந்த ராஜவேல் நாகராஜனோட வீடியோ. ராஜவேல் நாகராஜன் அதில் சொல்லியிருந்த விஷயம் இந்த மாதிரி மதன் ரவிச்சந்திரன் எனக்கு நல்லாவே தெரியும். மதன் ரவிச்சந்திரன் பழைய சேனல்ல இருந்து பார்க்கும்போது அவரோட பேட்டிகள்லாம் நல்லா பார்ப்பேன், நல்ல ஒரு திறமையான ஆளு, நல்லா பேசக்கூடியவர், அதே மாதிரி அவர் எனக்கு நல்லா பரிச்சயமான ஆளும் கூட. அதுக்கப்புறம் அவர் வின் டிவியில வந்து சேரும் போது என்கிட்ட தான் பேசுறாரு, பேசி அண்ணா இந்த மாதிரி என்னோட பேட்டிக்கு யாருமே கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, விவாதத்துக்கு யாருமே கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, நீங்களாவது வரணும், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா எனக்கு டைம் இருந்தால் அவங்களை சப்போர்ட் பண்ற அவர் சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் இவர் சொன்ன வீடியோவை அவர் பார்த்துருக்காரு. ராஜவேல் நாகராஜ் கடந்து வந்த பாதை அப்படின்ற வீடியோவை ராஜவேல் நாகராஜ் பார்த்துருக்காரு. இதுல எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், ஒரு சந்தர்ப்பவாதிய தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாத்திர முடியும் அப்படின்னா, இதுல இங்க வந்து மதன் ரவிச்சந்திரன் சொன்ன விஷயம் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது. இந்த வீடியோல நீங்க பார்த்ததுலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதாவது எனக்கு மட்டும் தமிழ் தேசியத்தை என் பக்கம் திருப்புற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க, அதை நான் நினைச்சேன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான வீடியோல ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட அவர் பேசினதான் இந்த ராஜவேல் நாகராஜ் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வெறும் பெரியார் டிஷர்ட் படத்தை போட்டதுனாலதான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு இந்த ஊடகமே வந்துட்டு ஒரு சார் மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண இந்த மதன் ரவிச்சந்திரன் முயற்சி பண்ணாரு. அங்கதான் இந்த ராஜவேல் நாகராஜன் அதை போட்டு உடைச்சாரு. ஏன்னா இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஒரு RSS இருக்கு. அந்த RSSல இருந்த ராமசுப்ரமணியம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய டிபேட்ஸ்ல அவரை பார்க்கலாம்.
ராமசுப்ரமணியம் சார் தான் இவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் பெரியார் வேலை வாங்கி கொடுக்கல, ஒரு பெரியவர் வேலை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கணும். ராஜவி நாகராஜன் கூட அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசுறாரு. அந்த கான்வர்சேஷனும் ராஜவி நாகராஜனோட இதுல வீடியோல வருது. ராஜவேல் நாகராஜன் அந்த வீடியோல வரும்போது அந்த வீடியோ சொல்ற விஷயம், அதாவது உடையும் பிம்மனும் சொல்லிட்டு ராஜவேல் நாகராஜன் பண்ண அந்த யூடியூப் வீடியோல அவரும் ராமசுப்ரமணியம் சாரும் பேசிக்கிறாங்க. ராமசுப்ரமணியம் சார் சொல்றாரு, மதன் ரவிச்சந்திரனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவோடனே அவரோட வார்த்தை, அதாவது எதிர்மொழில இருந்து ராமசுப்ரமணியம் சாரோட வார்த்தை, தயவு செஞ்சு அவனை பத்தி பேசாதீங்க எனக்கு விருப்பம்லாம்னு சொல்றாரு. ஏ சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்தரா அவர் பேச வர்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் 7 சேனல்ல வந்துட்டு நான் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன், அதுக்கப்புறம் புதிய தலைமுறையில நான் தான் வாங்கி கொடுத்தேன், கலைஞர் டிவிக்கு முத முதல் ட்ரை பண்ணும்போது என்னாலதான் அவன் ட்ரை பண்றதுக்கு உள்ள போனான், பட் ஆனா அவங்ககிட்ட அந்த 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 ஃப்ளூயன்ஸ் இல்ல, திக்கி திக்கி பேசுறதுனால அவனை செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் 7ல நான் ஆப்போசிட் வாங்கி கொடுத்தேன், அதுல இருந்து திரும்ப வந்துட்டு இன்னொரு சேனலுக்கு நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். ஆனா அவனோட கேரக்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒரு 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 பெரிய ஆப்போசிட், ஒரு சந்தர்ப்பவாதி. எந்த மாதிரி இப்போ இந்த சத்யராஜ் படம் ஒரு ஞாபகம், ராஜராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அதே மாதிரியான கேரக்டரா இருக்கு. இந்த வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி தேவை இருக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு பணிஞ்சு அடுத்தவங்களுக்கு போகும்போதும், அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி தன்னோட தேவைக்காக தான் அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகுன்றதுக்கு எதையும் செய்யக்கூடிய ஆள் தான் இந்த மதன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்த இந்த ராமசுப்ரமணியம், ஆர்எஸ்எஸ் ராமசுப்ரமணியம் சாரே சொல்லியிருக்காரு. இங்க மதன் ரவிச்சந்திரன் தொடர்ந்து இந்த ஊடகத்துல பல பேர் வந்து குற்றச்சாட்டு சேர்ந்ததுனால இங்க அதே ஊடகத்துல இருந்து ஒரு ஜேர்னலிஸ்டா தான் ராஜவே நாகராஜன் இதை சொல்றதுக்கு வந்திருக்காரு. அவர் இதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு முதல் காரணமா சொன்ன விஷயம், நானும் தமிழ் தேசியம் பேசுறவன் தான், நானும் தமிழ் சித்தாந்தத்தை பேசுறவன் தான், இங்க தமிழுக்கும் திராவிடத்துக்குமான வேறுபாட்டை நம்ம பேசணும், தமிழுக்கும் திராவிடக்குமான அந்த முரணை பேசி மக்களுக்கு உணர்வு பூர்வமோ சாரி அறிவு பூர்வமோ புரிய வச்சு அவங்கள்ட்ட ஒரு தெளிவு பண்ணணும். இதுதான் வந்து இயக்கம் செய்யற வேலை, நான் இயக்கத்தை வச்சிருக்கேன், பட் ஆனா மதன் ரவிச்சந்திரன் வந்து அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு ராஜவேல் நாகராஜன். ஒரு பக்கமா இருந்து ஒரு வீடியோ, அதாவது இன்னைக்கு யூடியூப்ல தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல இங்க வந்துட்டு தமிழ் பொக்கிஷம் விக்கி பேசும்போது உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன உடனே நம்மள பல பேர் இந்த தமிழ் பொக்கிஷம் வீடியோ அந்த சேவ் ஜேர்னலிசம் வீடியோ பார்த்த அத்தனை பேர்ல குறைஞ்சது 80% இங்க வந்து பார்த்துருப்பாங்க யார்கிட்ட, இந்த மதன் ரவிச்சந்திரன் பத்தி. மதன் ரவிச்சந்திரன் பேசும்போது மதன் ரவிச்சந்திரன் அடுத்த லெவல்ல வந்துட்டு ராஜவே நாகராஜன் பேசுறதை பார்க்காத எல்லாத்துக்குமே மதன் ரவிச்சந்திரன் பேசுறதுதான் நியாயமா தோணும். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்றத இந்த மீடியா எப்படி பண்ணுது அப்படின்றது இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யூடியூப்லயும் எந்த மாதிரியான ஆளுமை கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ ராமசுப்ரமணியம் சார் சொன்னது, அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, அவனுக்கு என்னால அட்வைஸ் கூட பண்ண முடியாது, மதன் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி அவன ஒர்ஸ்ட் கேரக்டர், என் லைஃப்ல நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அவனுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுதான் அப்படின்னு ஓப்பனா பேசியிருந்தாரு. அந்த ஆடியோவும் ராஜவேல் நாகராஜனோட வீடியோவுக்கு நான் வேணும்னா அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு விஷயம், வின் டிவில இருந்து எனக்கு வந்துட்டு என்னால விரட்டி அடிச்சாங்க, நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன், அது வந்துட்டு திமுகக்கு எதிராக இருந்ததுனால என்னை வந்து விரட்டி அடிச்சிருந்தாங்க, அதனால வந்து நான் ரொம்ப வருத்தத்துல மன உளைச்சல் உருவானேன். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்காங்களே, எப்படி வந்து இங்க சமதர்மம் இருக்கும், எங்க மாதிரி சுதந்திரம் இருக்கும், உண்மையை எப்படி உண்மையா சொல்ல முடியும் அப்படியே அப்படின்ற ரொம்ப வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்துச்சு. அதுக்கு பதிலாக உடனே ராஜவேல் நாகராஜன் அந்த வின் டிவியோட ஓனர்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசுறாரு. வின் டிவியோட ஓனரும் அதே மாதிரி தான், அவர் வந்துட்டு பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு, எங்கள் ஆஃபீஸில் வந்து மதன் ரவிச்சந்திரனை யாருமே வந்துட்டு டெர்மினேட் பண்ணி அனுப்பலை, மதன் ரவிச்சந்திரன் தான் வேலையை விட்டு போனார். ஸோ எங்கள் ஆஃபீஸில் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா நான் தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த வேலையுமே நான் செய்யலை, நான் டெர்மினேஷன் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பையன் எதுக்கு இப்படி பேசியிருக்கேன்னு தெரில. அப்புறம் ராஜவேல் நாகராஜன் நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து பெருசாக பேசி அவனை பெரிய ஆளாக்கிடாதீங்க, இதுவும் வந்துட்டு இதோட இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனையும் கட் பண்ணிடுறது. ரெண்டு ப்ரூஃப், அதாவது உங்களை சுத்தி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிள்ல ஒருத்தர் ரெண்டு பேரை தான் உங்களை நல்லவன் சொல்லணும். இன்னொரு விஷயம், இங்க திராவிடம் பேசுறவனோ இல்ல ஆர்எஸ்எஸ் காரனோ இல்ல தமிழ் தேசியம் பாக்குறவனோ பேசுறவனோ யாரும் இதுக்குல, மொத்த பேரும் இவனுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு மனநிலைப்பாட்டோட இவன் இருந்திருப்பான், எந்த மாதிரியான ஒரு ஒரு தான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு அவங்க எல்லாம் எப்படி டூலா யூஸ் பண்ணிப்பான் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எதுக்கு நான் அழுத்தி எழுத்தி மதன் ரவிச்சந்திரனை பத்தி இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு காரணம் கேட்டா, இந்த தமிழ் தேசியத்தை என்னால் என் பக்கம் திருப்ப முடியும்னு சொன்னேன், உண்மையிலே அதை செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த சேனல் விஷன் சேனலுக்கு கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ஒரே நாளில் போயிருக்காங்களாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளை எப்படி உணவு சார்ந்த முட்டாளாக்குறது எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்க நம்ம முட்டாளாக்கப்படுறதும் எவ்வளவு அப்படின்ற ஒரு ரேஷியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். திரும்பி திரும்பி அழிச்சு சொல்றதுக்கு காரணம் அதுதான், நம்மளை இன்னும் முட்டாளாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாக பேச தெரிஞ்ச போதும் கவர தெரிஞ்ச போதும் நம்மளை முட்டாள ஆக்கிட முடியும்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு அடுத்துதான் ராஜவேல நாகராஜன் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஐயப்பன் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஜிஜி சிவா அப்படின்ற ஒரு கட்சியோட
திமுகவை ஆதரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் வந்துட்டு பேசுறாரு. அவங்ககிட்ட பேசும்போது போன்ல சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து மதன் ரவிச்சந்திரன் பேசும்போது இந்த டிபேட்டுக்கு என்ன கூப்பிடும் போது நிறைய காசு கேட்பாரு, எனக்கு காசு வாங்கிட்டு தான் டிபேட்டையே வந்துட்டு எனக்கு அலோவ் பண்ணாரு, அந்த இதனால எனக்கு வந்துட்டு காசை கொடுத்து தான் இத்தனை நாள் வந்துட்டு நான் விவாதங்களே கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆடியோ அப்படின்னு பேசுறது. அந்த ஆடியோவும் அந்த வீடியோவில் ராஜவேல் நாகராஜனோட வீடியோவில் இருக்கு. அதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம், ராஜவேல் நகரத்தில் சொன்ன விஷயம், இங்கே ஊடகத்துறையில் இங்கே வந்துட்டு இந்த மீடியாவில் புது சிஸ்டத்தை, அதாவது விவாதத்துக்கு வரணும் அப்படின்னா, ஒரு டிபேட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நெறியாளருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புது கல்ச்சரை உருவாக்குனதே இந்த மதன் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மூணு பேர், இந்த மூணு விஷயங்களும் உண்மையிலேயே வந்துட்டு பதிவாக்கப்பட்ட விஷயங்கள். ஒருத்தங்கள்ட்ட நேரடியாக ஃபோனில் பேசுறது, அடுத்த ரெண்டாவது ஒரு வின் டிவி ஓனர்கிட்ட நேரடியாக பேசுறது, மூணாவது ரெண்டு பேரோட உரையாடலையும் அதில் இணைக்கிறாரு. இந்த மூணு விஷயங்களையும் பேசிட்டு கடைசியாக ராஜவேல் நாகராஜன் சொல்கிற விஷயம், இதையெல்லாம் உங்களால் நம்ப முடியலையா, இதே வந்துட்டு நீ வந்து வேணுக்குனே திமுகவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக பேசணும்னு நினைக்கிறியா, திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இவன் நீ மதன் ரவிச்சந்திரன் வந்து தப்பாக பேசுறியா அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்குறவங்க ஏன் மதன் ரவிச்சந்திரன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, பெரியார் டிஷர்ட்டை போட்டதுனால தான் உனக்கு வேலை கிடைச்சிச்சா, தமிழ் தேசியத்தை என் பக்கம் திருப்ப முடியும்னு உன்னால் சொல்ல முடியும் அப்படின்னா எந்த மாதிரியான மனநிலை இருக்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்களா. அதே மாதிரி கார்த்திகை செல்வன் என்கிட்ட எப்போ என்னோட ஜாதியை கேட்டார், அதாவது இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண மறந்துட்டோம், இங்கே மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருந்த விஷயம், முதல்ல தன்னை வந்து இங்கே அறிமுகப்படுத்திக்கும் போது அதாவது ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு ராஜவி நகரன் சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொன்னார், தன்னை முதல்ல வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கும் போது நான் ஒரு இசைவேளாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கான். அடுத்தது கார்த்திகை செல்வன்கிட்ட பேசும்போது, ஒரு இன்டர்வியூ போயிருந்தப்போ கார்த்திகை செல்வன்கிட்ட பேசும்போது தோளில் தட்டி கொடுத்து, தம்பி நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்கும்போது இந்த கம்யூனிட்டி சொல்லும்போது, ஓ ஐம்பெரும் தலைவர்கள் வந்து உங்களுக்கு தானேயா, இந்த திமுக உருவாக்குனது திராவிட கழகத்தை உருவாக்குனதே ஐம்பெரும் தலைவர் உங்களுக்கு தானேன்னு சொல்லி அப்போது ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசி அங்கே சொல்லியிருக்கான். ஸோ ஜாதியும் இதில் பயன்படுத்தி தன்னோட சுயலாபத்துக்காக எந்த மாதிரி தான் லெஃப்ட் ஆகணும், அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக எந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்கான்றதை இந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னா ஒரு ராஜவேல் நாகராஜன் மட்டும் பேசியிருந்தால் இதை குற்றச்சாட்டாக எடுத்துக்கலாம். இவங்க எங்கெல்லாம் இருந்தாலும், இந்த சுற்றி மதன் ரவிச்சந்திரன் எந்த இடத்துலலாம் சுற்றி இருந்தாலும் அந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு தீப்பெட்டி வச்சிருக்கு மதனுக்கு எதிராக. அப்படின்னா என்ன அர்த்தம், மதன் ரவிச்சந்திரனோட கேரக்டரை நம்ம அங்கே வந்து அசசினேட் பண்ண முடியும். அடுத்து கடைசியாக இந்த சொல்லியிருந்த விஷயம், யார் இந்த தமிழ் தேசியம் பேசுகிற பேச தமிழாக பேசுகிற ராஜவேல் நகரம் சொல்லியிருந்த விஷயம், இந்த மாதிரி ஆளுக்கு கையில் என்னோட அண்ணனோ தம்பியோ என்னோட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, என்னோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க மூடத்தனமாக இவனை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, ஒரு 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 தப்பான ஆள் பின்னாடி போயிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தை தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற அவசியமோ சப்போர்ட் பண்ணுற எண்ணமோ எனக்கு கிடையாது அப்படின்றது தெளிவாகவே அவரோட வீடியோவில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குற நீங்கள், நான் பேசுறதெல்லாம் வந்துட்டு திமுக சொம்படிக்கிறது தான் நான் பேசுகிறேன்னு என்கிட்ட கேள்வி கேட்குற நீங்கள் அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் கேளுங்க. நீ சொன்ன மாதிரி ஜாதியை காத்திச்சவன் கேட்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா, நீ குணாவை பற்றி தப்பாக பேசுறதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா, அதே மாதிரி வந்துட்டு நீ இந்த இது பெரிய டிஷர்ட் போட்டதுனால தான் வேலை கிடச்சிச்சு அப்படின்றதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா, வின் டிவியில் இந்த மாதிரி பேசுனதுனால தான் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்றது ரெக்கார்ட் இருக்கான்னு இந்த ரெக்கார்ட்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜவேல் நாகராஜன் மதன் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோஸில் நான் சொல்ல வர விஷயம், கன்க்ளூட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஊடகத்துறை அப்படின்றப்போ ஊடகத்துறையில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கப்படுற ஒரு ஊடகவியலாளர் இருக்கான், ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கான் அப்படின்னா மீடியாக்குள்ளே, அப்போது அவன் நினச்சா மக்களை திசை திருப்ப முடியுமா முடியாதா, அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு டிபேட் கூட அவன் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக தான் டிபேட் பண்ணிட்டுருக்கான். நேற்று கூட ஒரு டிபேட் என்னென்னா, தமிழ் தேசியமா தெலுங்கு தேசியமா, இதெல்லாம் டே ஸ்கூல் பையன் மாதிரி முதல்ல இந்த டிபேட்டில் உனக்குன்னு ஒரு அக்கறை, ஒரு ஒரு ஊடக ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன அக்கறை இருக்கோ, ஒரு ஒரு டாக்டருக்கு என்ன அக்கறை இருக்கோ, அதே மாதிரி ஒரு மீடியா பர்சன் ஒரு ஜேர்னலிஸ்டாக உனக்கு ஒரு அக்கறை இருக்குது. தயவு செஞ்சு அதை தப்பாக நீ பயன்படுத்தாத, மக்கள் உன் பேச்சை கேட்குறாங்க, நீ நல்லா பேசுகிறன்றதுனால உன் பேச்சை கேட்குறான்றதுக்காக அவங்கள மடைமாற்றம் பண்ண முயற்சி பண்ணாத. தமிழ் தேசியன்ற பேர்லையும் அதான் அவர் வந்து ராஜவேல் நகரன் சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்தை என் பக்கம் திருப்ப முடியும் நீ சொன்ன மாதிரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,000-1.5 லட்சம் பேருக்கு மேலே உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது மனசாட்சி பண்ணதுக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு உன்னை தோல் வச்சு கட்டிட்டாங்க, இந்த உடையும் பிம்பம் உன்னோட பிம்பம் உடஞ்சிருச்சு. இதையும் தாண்டி நான் பெரிய தியாகி மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ நீ பண்ண அப்படின்னா திரும்ப திரும்ப 100 வீடியோ உன்னை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தர் நீங்கள் வளர விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கோன்றது நீ மறந்துடாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இதை பேசும்போது கடைசியாக சொல்லிடுவானுங்க, இவன் திராவிட ஆதரிக்கணுவேன், இவன் வந்துட்டு வேற ஏதாவது ஆள், எந்த மயிரானையும் ஆதரிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன்,
இங்க அரசியல பேசணுன்ற அவசியம் எனக்கு இருக்கு. ஏன்னா என் பிள்ளைகள் இந்த சமுதாயத்துல வாழ போறாங்க. சோ எந்த கட்சியை சார்ந்தோ எந்த அமைப்பை சார்ந்தோ நான் பேசணுன்ற அவசியமோ இல்ல எந்த விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு சாதகமா பேசணுன்ற எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. மதன் ரவிச்சந்திரன் தேவையில்லாமல் நீ மக்களை திசை திருப்ப நினைக்கிறேன்றதுக்காக தான் ராஜவேல் நாகராஜன் வீடியோ பண்ணார். ராஜவேல் நாகராஜன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்றன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அதனாலதான் நான் இந்த வீடியோ பண்றேன். மறுபடியும் உன்னோட சேட்டையை பண்ண அப்படின்னா மறுபடியும் 100 வீடியோ உன்னை எடுத்து இந்த என்ன மாதிரி 100 பேர் போடுவான். ஜாக்கிரதையா இருக்கும், பி கேர்ஃபுல்.